அன்பிற்கும் மரியாதைக்குரிய எங்கள் திரையுலகின் ஜாம்பவான், தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர், அருமைக்குரிய சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, என் அருமை சகோதரர் கவின்மிகு கவிஞர் பிறைசூடன் அவர்களே, என் அருமை தம்பி ஜாக்குவார் தங்கம் அவர்களே, இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் எங்கம்மா பொன்கோ சந்திரபோஸ், பொன்கோ சந்திரசேகர், பொன்கோ விஜயன் ஆகிய அனைவருக்கும், இயக்குனர் உள்ளிட்டவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பூதமங்கலம் போஸ்ட், பூதமங்கலம் என்று சொல்லுகிற பொழுது இந்த டம்ளரில், இந்த டம்ளரில் அவன் குடிக்கணும், இந்த டம்ளர் நான் குடிக்கணும், வேற எவனையும் இந்த டம்ளரில் குடிக்க வைக்காதான்னு சொல்லும் போதே, அங்கே தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன், இந்த டம்ளருக்குரிய தகுதி உள்ளவன் இவன், அந்த டம்ளருக்குரிய தகுதியுடன் அவன் என்று பிரிக்கப்படுகிறதால் அந்த ஜாதி பூதம் இந்த மங்களத்திற்குள்ளே வந்ததா இல்லையா என்றது டைரக்டர் தான் சொல்லணும். அங்கே மங்களமே இருக்காது, ஜாதி வெறி இருக்கிற இடத்துல மங்களங்கள் இருக்காது, அமங்கலங்கள் தான் இருக்கும். ஆகவே ஜாதி வெறி இருக்கக்கூடாது. மனிதனை நேசி, மக்களை நேசி, பெற்ற தாய் தந்தையை நேசி, அண்ணன் தம்பிகள் நேசி, அப்படியே ஒன்று உறவு பரவட்டும், மக்களிடத்தை செல்லட்டும், மக்களுக்கு தேவையான உதவிகளை செய். மனித நேயம், மனிதாபிமானம், மனித தர்மம், ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஆடைகள், உள்ளாடைகள் இவை. வெளியாடை பட்டோ வேற எந்த சில்கோ என்பதெல்லாம் அல்ல, எவ்வளவு உயர்ந்தது என்பது மரியாதை இல்லாதது. மனிதனின் மானத்தை மறைக்கக்கூடியது, மானத்தை காப்பாற்றக்கூடியது மேலாடை. ஆனால் மனிதனையே காப்பாற்றக்கூடியதுதான் மனிதாபிமானம், மனித நேயம், மனிதர்களை நேசிப்பது, மனிதருக்கு தர்மம் செய்வது, மனித தர்மம். இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், மகான்கள். தனக்கென வாழ்பவன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். ஆத்மா ஒவ்வொருத்தருக்கு தனக்கென வாழணும், வாழலாம், தப்பில்லை. தனக்கெனவும் பிறர்க்கெனவும் வாழ்பவன் புண்ணியாத்மா, புண்ணியம் செய்பவர்கள். ஆனால் தனக்கென வாழாது, தன் கொடுப்பதை பாராது, பிறருக்காக மட்டுமே தியாகம் செய்கிறானே அவன்தான் மகாத்மா. தென்னாட்டு மகாத்மா பெருந்தலைவர் காமராஜ் மக்களுக்காக வாழ்ந்தவர், காந்தி மகான் மக்களுக்காக வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட மக்களை, மனிதர்களை, மகான்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லாம் கலப்படமாகிவிட்டது, மனிதர்களிலும் கலப்படம், கலப்படம், லஞ்ச கலப்படம், ஊழல் கலப்படம் பெருகிவிட்டது. அதையெல்லாம் சிலவற்றை ஜாதி வெறி, ஊர் தகராறு, இதெல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி ராஜன் மலைச்சாமி இயக்கம், எழுத்து, ஹீரோ, எல்லாத்தையும் பொறுப்பேற்று பண்ண நிறைவாக பண்ணியிருக்கார், நிறைவாக பண்ணியிருக்கார். அவரை பார்த்தாலே அமெரிக்க நடிகன் அர்னால்டு அப்படி இருக்கார். நான் சும்மா உடம்ப அப்படி தொட்டு பார்த்தேன், அப்படி போகிற வழியில் இரும்பினால் செய்ய போட்ட போல் இருக்கிறது, ஆனால் இதயம் வந்து தசையினால் ஆனது தான். உடல் இரும்பாக இருக்கட்டும், ஆனால் இதயம் தசையினால் தான் அது அடிக்கடி டப் டப் என்று சுருங்கும். ஆக இந்த படத்தில் எந்த குறையும் எனக்கு தெரியவில்லை, எல்லாம் புதுமுகம், எல்லாம் எண்முகம். அது எண்ணூர் துறைமுகம், எண்ணூர் பகுதியை வாழ்கிற என் சகோதரர்கள் எல்லாம் நாம் அண்ணாறுபேட்டை, அப்படியே திருவற்றூர், எண்ணூர், புதுவண்ணாறுபேட்டை எல்லாம் நம்ம சகோதரர்கள் தானே. என் தம்பி எர்ணாவூர் நாராயண வண்ணாறுபேட்டிலேருந்து நான் எண்ணூருக்கு அனுப்பினேன், அப்புறம் அங்கேருந்து அதை விட்டுட்டு வாப்பா தொழிலதிபர் ஆக்கன்னு நான் தான் தொழிலதிபர் ஆக்கினேன். அந்த எர்ணாவூர் நாராயணன் இன்றைக்கே என்ன ஒரு என் அண்ணன் தான், என் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கியவர் என என்னை நன்றியோடு சொல்வார். அவர் வாழ்க்கையில் எம்எல்ஏ ஆனார், கட்சி தலைவராகி பெரிய லெவலில் இருக்கார். நாம் காட்டிய வழி அப்படி. என் தம்பிகள் இன்றைக்கு சினிமா படம் எடுத்துட்டாங்க,
இப்போ என்ன வழி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா படை எடுத்துட்டீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, அற்புதமாக இருக்கு. ஆனால் இந்த நாட்டு பைத்தியக்காரங்க இந்த நடிகர் இருந்தால் தான் நான் போவேன், 1000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போவேன், 300 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போவேன், என் அம்மா அப்பா ஜுரமாக படுத்திருந்தால் மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டான், தாய் தந்தைக்கு சோறு போட மாட்டான். ஆனால் அவர் விரும்புகிற நடிகருக்கு 300 ரூபா 500 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போவான். அது எதுக்கு கை தட்டுறீங்கன்னே தெரியல. நான் வாங்கிட்டு போவேன்றியா? இல்லை, எங்கள் அம்மா அப்பா தான் என் தெய்வம், முதல்ல அவங்கள கவனிச்சுட்டான், நான் விரும்புகிற யாரை வேணா கவனிப்பேன்னா நீ தான் மனுஷன். முதல்ல தாயும் தந்தையும் தான் முதல் தெய்வம். எதை கேட்டான் கை தட்டுங்க சார், அது எனக்கு இல்லை அவனுக்கு. இந்த எடிட்டிங்ல இருந்து சார், நடிச்ச புதுமுகம் எல்லாம் யாரும் பழையாளே இல்லை, ஒரு சின்ன குறை கூட தெரியல, ஒரு சின்ன குறை கூட தெரியல. ஆனால் ஒரு குறை தான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு தொடைய முழுசாக மறைச்சிட்டிங்களே அந்த பாட்டில். ஆனால் அதில் ஏதோ ஒரு மான பிரச்சனையை வச்சு கொஞ்சம் ஓர வஞ்சனை இல்லாமல் ஒரு பக்கம் மட்டும் ஏதோ பண்ணிங்க. அது சில இளைஞர்களுக்கு பிடிக்கும், எங்களை போல ஆளுக்கு ஜாக்குவார தங்கத்துக்கு அப்படின்னு தெரியல. நல்லா இருந்தது, ஒன்றும் எனக்கு குறையே தெரியல சார், எந்த விரசமும் இல்லை. எனக்கு விரசம் இல்லாமல் படையிடுங்க யாராக இருந்தாலும். என் தாய்மார்கள் வந்திருக்காங்க, நம்பிக்கையோடு வந்திருக்காங்க, அவங்களெலாம் தியேட்டரில் படம் பார்க்கும்போது கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் அட பாவி படம் எடுக்கிறான் பாரு நாசமாக போக அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம் தமிழ் பண்பாடு உலகில் உயர்ந்தது, நம் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு உலகத்துக்கு வழிகாட்டுவது, அந்த பண்பாடு எந்த வகையில் சீரழிந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ வர்ற செய்திகள்லாம் பார்த்தா நெஞ்சு பதறு சார். ஒரு அப்பாவாக இருந்து இப்போ தாத்தாவாகி வரும்போது என் பேர குழந்தைகள் எப்படி இருக்குமே எனக்கு தெரியல சார். முந்தா நாள் பத்திரிகை படிக்கிறேன், இந்த கரூர் பக்கமாக எந்த பக்கம் தெரியல, கேர்ள்ஸு பீர் பாட்டில் வாங்கிட்டு போய் அதெல்லாம் அறிஞ்சு வச்சுக்கோ. அரியலூர் இல்லை சார், குழந்தைங்க பெண் குழந்தைகள் 16-18 வயசு பிள்ளைங்க பீர் சாப்பிட்டுருக்கு சார், காலேஜ் சாப்பிட்றாங்க, போதை அடிக்கிறாங்க. என் கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன், உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், இந்த வருவாய் 30,000 கோடி வருவாய்க்காக என் மக்களை அழிக்காதீர்கள், தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குடியை கொடுத்து தாலி அறுக்காதீர்கள். இது வேண்டுகோளாக வைக்கிறேன், வருவாய் வேறு எந்த வகையிலாம் தேடுங்க, எத்தனையோ வழி இருக்கு. பெருந்தலைவன் காமராஜ் தேடி கொடுக்காத வருவாயா? பிராந்தி கடை நடத்தினாரா காமராஜ்? பள்ளிக்கூடங்கள் திறந்தார், கள்ளுக்கடைகளை மூடினார். பள்ளிக்கூடங்கள் எங்கெங்கல்லையோ திறந்தார். அப்படி படித்தவன் தான் சார் நான். அப்பா 4 வயசில் செத்து போயிட்டார், அம்மா அனாத, உலகமே தெரியாது, படிக்க தெரியாத ஒரு தாய். இதே வண்ணாரப்பேட்டில் அப்பெல்லாம் கொலகாரம் பேட்டை, வண்ணாரப்பேட்டை ஒரு மாதத்துக்கு 2 கொலை தான் நடக்கும், அப்படி உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு தாய் படிக்காத தாய், 4 பிள்ளைகளை புருஷன் இறந்துடுறாரு எங்கள் அப்பா. அப்படி படிக்க வச்சு சார் எங்களை. நான் அப்புறம் டீச்சர் ஆகிட்டேன், டீச்சர் ஆன பிறகு தான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றமாச்சு. அப்படி காப்பாற்றினாங்க சார். இன்னைக்கு எல்லாரும் அப்பாலாம் குடிச்சு குடிச்சு சாரா சார், எங்கள் அப்பா இயற்கையாக இருந்தார், விதி அதை சொல்ல. ஆனால் இப்போ விதி அது இல்லை சார், சதி. பிராந்தி கடைகளை தெரிந்து அடிக்ட் ஆகி பிளாட்ஃபார்த்தில் விழுந்து கிடக்கிறான் சார். தாய்மார்கள் கூட சிலர் இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு, 30% கேர்ள்ஸ் தாய்மார்கள் இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆகிறாங்கன்னு சொல்றாங்க. என் குடும்பத்தை காப்பது குலவிளக்காக விழும்பது, குடும்ப குத்து விளக்கு அணையாமல் காப்பது என் தாய்மார்கள் தானே. புருஷன் எப்படி கெட்டு போயிருந்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாத்துறது தமிழ் தன்பாடு மிக்க என் தாய் தானே. அந்த தாய்மார்களை இன்னைக்கு கொஞ்சம் பேர் இப்படி கெட்டு போனா எதிர்கால குடும்பத்தை யார் காப்பாத்துறது? இந்த அரசாங்கம் கொஞ்சம் நின்று பார்க்கணும் சார், வேற ஒன்றும் இல்லை. நான் வேற கட்சிக்காரன் இங்கே அரசியல்லாம் பேசலை, என் தமிழ் குடும்பங்களை காப்பாற்றுங்க. ஒரு குடியால குடும்பங்கள் அழிஞ்சு போயிட்டே இருக்குது. 18 வயசு பையன் சார், 16 வயசு மாணவன் சார் கஞ்சா அடிக்கிறான் சார். இப்போ அவன் எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏறக்குறைய 1 கோடி வட இந்தியர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. வட இந்தியில் இளைஞர்கள் அங்க அப்பா அம்மா விட்டுட்டு இங்க வந்து வேலை பார்க்கறான், ஏன் இங்க இளைஞர் இல்லையா?
தமிழ்நாட்டு இளைஞன் அழிஞ்சா போயிட்டான், இல்ல அழிச்சிட்டீங்க. இலவசங்களை கொடுத்து 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 இதான் 20 கிலோ அரிசி தான் வருது. நம்ம எது உழைக்கணும்னா, அட பாவி, இலவசத்தால உடம்பு வளர்க்காதரா. இலவசங்கள்ல வேணாம், உழைச்சி சம்பாதிப்போம். அதுல வர்ற காசை நீ பலருக்கு உதவி பண்ணு. குழந்தைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்து படிக்க வை. சில வசதி இல்லாத தாய்மார்களுக்கு உதவி பண்ணு என்பதை வேண்டுகோளா வச்சுட்டு, ஏன்னா இதுலயே போயிடக்கூடாது, இது வேண்டுகோள் தான். இப்ப இந்த மாதிரி படங்கள், ஏன்னா நான் தயாரிப்பாளர் சங்கத்துல ஆலோசனைக்குள்ள இருக்கிறேன். எங்க பாக்யராஜ் சார், காலையில சத்யம் தியேட்டர்ல நாங்க ஒரு விழாவில் கலந்துகிட்டோம், பரமபத ஆட்டம்னு ஒரு படம். சின்ன ப்ரொடியூசர் யாரா இருந்தாலும் அவரு, நான், ஜாக்குவார் தங்கம், பிரைசுடன், எல்லா சகோதரர்களும் வந்துடும் சார். உங்களை வாழ்த்தணும், ஏன்னா நீங்க வெற்றி பெறணும்னு நாங்க விரும்புறோம். நம்பி வந்துட்டீங்க, எப்படியா காப்பாற்றப்படணும். எங்க ஏசி போயிட்டாரா? என்ன ஏசி போயிட்டாரா? அவர் பிள்ளைங்க ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க, என்னுடைய சகோதரர் அவர். எல்லாரும் எல்லாருக்கும், நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் நல்ல மனிதர், அற்புதமான. அந்த நம்ம ஏசி, எண்ணூர் பகுதி ஏசி, உக்கரபாண்டின்னு பேர் அவருக்கு. இல்லை, ஆமாம், அவர் பிள்ளைகளை ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ சார், இப்படி படம் நம்ம ஆளுங்க ஆர்வத்தோடு படம் எடுத்துடுறாங்க, எடுத்து முடித்த உடனே ரிலீஸ் பண்ண முடியல. 2 கோடி 3 கோடி படம் போட்டுட்டு முடங்கியிருக்கு. அதுக்கு எடுத்து முடித்த பிறகு எங்ககிட்ட வழி கேட்குறாங்களே. ஒரு எந்த வியாபாரம் வர்றதில்லை, ஒரு விநியோக படம் வாங்குறதில்லை, வாங்கியதை நாமே வெளியிட்டால் கூட தியேட்டர் தர்றதில்லை. அதனால நான் தமிழக அரசை வெகுநாள் கோரிக்கை, தமிழக அரசுக்கு நான் 2வது கோரிக்கை, அதை வைக்க வைக்கிறதுனா, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு 3 மினி தியேட்டர்ஸ், ஒரு 200ல இருந்து 250 சீட் உள்ள தியேட்டரை அந்த அம்மா, முதலமைச்சர் இருந்த புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, மினி தியேட்டர் மாவட்டங்களை திறக்க போறேன்னு சொன்னாங்க. அதை இப்பொழுது இருக்கிற எடப்பாடியார் அவர்கள், வழியில் நடக்கிற எடப்பாடியார் முதலமைச்சர் அவர்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 3 தியேட்டர் சார், சின்ன ஏசி தியேட்டர். இந்த மாதிரி ஏழை ஜனங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம சகோதரர்கள் தயாரிக்கிற படத்தை குறைந்த விலையில், 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா, அதுக்கு மேலே விலை இருக்கக்கூடாது. ஏழை நம்ம மக்களுக்கு பொழுதுபோக்கு இந்த சினிமா ஒண்டி தான் சார். அதனால இந்த மாதிரி குழந்தைகள், பிள்ளைகள், நம்ம பிள்ளைங்க எடுக்கிற படத்தை அந்த ஊர் பூரா பார்த்தாங்கன்னா, இந்த பணம் வந்துடும், போட்ட பணம் வந்துடும். அசல் போட்டது வந்துருச்சுன்னா போதும் சார். தம்பி ப்ரொடியூசருங்க, வாமா. இந்த படம் போட்ட எவ்வளோ போட்டிருப்போம் தம்பி? சும்மா சொல்லு, கோச்சிக்காது, இன்கம் டேக்ஸ் வராது, அது விஜய் வீட்டுக்கு தான் போகும். சொல்லு, ஏதோ 2 கோடின்னு வச்சுங்க, உதாரணம், 2 கோடிக்கு குறைச்சி பண்ண முடியாது சார். இந்த மாதிரி நல்ல மாதிரியே பண்ண முடியாது, அது தப்பு இல்லை. அது நீங்கள் 4 கோடி சொல்லிட்டுனா இப்போ ஒரு அரை விட்டுருப்பேன். 2 கோடி 1.5 லிருந்து 2 நியாயமான பண்ண இல்லை சார், இப்போ முடியாது. அதுதான் கரெக்ட், ரைட். இந்த படம் ஓடி அசல் வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க தம்பி? வெரி குட். என் தம்பி சொன்னது என்ன, இப்போ போட்ட பணம், அவர் உழைச்சு வந்த பணம், அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க, அதுக்கு உங்களுக்கு பாராட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடி அசல் மட்டும் லாபம் வேணாம் எங்களுக்கு. அசல் திரும்பி வந்தால் என்ன சொன்னார், அடுத்த படம் தான் எடுப்பார், ரைட். எங்கள் பாக்யராஜ் சார் கஷ்டப்பட்டு எழுத்தாளராக இருந்து உயர்ந்து உயர்ந்து டைரக்டராகி ஹீரோ ஆகி பல படங்கள், வெற்றி படங்கள் எடுத்து, அதை வெற்றி படத்தில் வர்றதெல்லாம் தொடர்ந்து படம் தான் எடுத்தார். அவருடைய குருநாதர் பாக்ய பாரதி ராஜா படங்கள் எடுத்து எடுத்து வெற்றி பெற்று அந்த பணத்தை இன்னும் படத்தில் தான் போட்டுட்டு இருக்கார். ஓம் முதல் மரியாதை, ஏதோ படம் நேற்று கூட ரிலீஸ் ஆச்சு, அவருடைய சொந்த பணம். நான் நடிகர்களை கேட்கிறேன், டைரக்டர்களை கேட்கிறேன், பெரிய பெரிய சம்பளம் வாங்குறவங்களை, சின்ன சம்பளம் வாங்குறவங்கள நான் கேட்கல, 10 லட்சம் 5 லட்சம் உள்ளவங்கள கேட்கல. இந்த 100 கோடி 50 கோடி எல்லாம் வாங்குறீங்களே, நீங்க எந்த படத்துல முதலீடு பண்றீங்க? 35 கோடி வாங்கிய முருகதாச கேட்கிறேன், எந்த படத்துல முடிவு பண்றீங்க? எங்க எங்க தமிழ்நாட்டு பணம் எங்க போகுது அப்போ? ஏன் ப்ரொடியூசர் எடுக்கிற பணம் பூரா திருப்பி இந்த இண்டஸ்ட்ரியிலே வருது? நாளுக்கு 100 தொழிலாளி பிழைக்கிறான், பெப்சி தொழிலாளர்கள். இப்ப எங்க பணம் லாஸ் ஆனா கூட என் தொழிலாளிக்கு வீட்டில் சாப்பாடா, குழந்தைகள் படிப்புக்கா போகுது, அது எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இல்லை சார், அவங்க பணம் எங்கே போகுதுன்னு ஒன்று, திருப்பி படம் நீங்கள் எடுத்தால் தானே ரொட்டேஷன் வரும். அடிக்கி மகாராஷ்டிராலையும் பாம்பேலையும் சொத்து வாங்கிட்டா என் தமிழ்நாட்டு பணம் எங்கே போகுது? ஒன்று, அது கேள்வி தான், பதில் அவங்களால சொல்ல முடியாது.
ஆனால் அது போகட்டும் சார், இப்போ தர்பார்னு ஒரு படம் நடந்தது சார், நான் சுப்ரீம் ஸ்டாரை குறை சொல்ல, அந்த படம் ப்ரொடியூசர் அகோரம் தமிழ்நாட்டுக்காரர், தமிழ்நாட்டில் தான் இருக்கார், சாரி சாரி அது பிகில் பிகில், அது பிகில போட்டேன், சரி பிகில விட்டுருவோம், லைக்கா சார், அவர் லண்டன் பேஸ், இலங்கைக்காரர் தமிழர் லண்டன் பேஸ் ரைட், ஏதோ வந்து பணம் தமிழ்நாட்டில் போடுறாரு, வரவேற்கிறேன். இந்த படம் ஷூட்டிங் பூரா பம்பையில் நடந்தது சார், இங்கே 35-40,000 தொழிலாளி இருக்கான் சார் தமிழன், இவனுக்கு வேலை யார் சார் கொடுக்கறது, இவ்வளோ பெரிய முதலீடு 200 கோடி 300 கோடி சொல்கிறீங்களே, இந்த பணம் தமிழ்நாட்டு பணம் பூரா பாம்பேயில் ஷூட்டிங் A to Z, அதில் சுப்ரீம் ஸ்டார் ரஜினி நம்ம தமிழரை ஒத்துக்கிட்டோம், ஏற்றுக்கிட்டோம், அவரும் ஐக்கியமாயிட்டார், அதில் பெரிய வித்தியாசமே வேண்டாம், நயன்தாரா மலையாளினா கூட தமிழுக்கு வந்துட்டாங்க, அவங்கள நம்ம ஏற்றுக்கிட்டோம், ரஜினி பொண்ணாக நடித்த பொண்ணு மலையாளி தமிழாக ஏற்றுக்கிட்டோம், யோகி பாபு ஒண்டி தான் சார் சுத்த தமிழன், அப்புறம் டைரக்டர் முருகராஜி தமிழர் சார் முருகதாஸ், இவங்க சேர்ந்து பாம்பேயில் இருக்கிற வில்லன் மீதி ஆர்டிஸ்ட் பாருங்க சார், நீங்க இந்தி சார், எல்லாமே இந்திக்காரங்க, அப்ப என் தமிழ்நாட்டில் இதே நம்பி பொழைக்க குடும்பம் நடத்துறாங்களா அவங்க எல்லாம் கதி என்ன? நான் என்ன கேட்கிறேன், ஆந்திராவில் உள்ளவங்க ஆந்திராவில் நடத்துறீங்க, பாம்பேயில் உள்ள பாம்பே நடத்துறான், தமிழ்நாட்டில் உள்ள 75% ஷூட்டிங் நடத்தலாம்ல, 25% வேணும்னா இது பாம்பேயில் தான் கதை நடக்குன்னா 25% எடு, தப்பு இல்லை, இந்தியாக்குள்ளே தான் இருக்கு, ஆந்திராவில் செழிப்பாக இருக்க சார், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் ஆகிட்டா ஹீரோ மகேஷ் பாபு ஒரு படம் அதீது, அதீதுன்னு ஒரு தெலுங்கு படம் ஃபெயிலியர், உடனே சார் அடுத்த வாரம் யாருமே கேட்கல, கூப்பிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு, இப்போ ஹீரோ 5 கோடி, டைரக்டர் 5 கோடி, ப்ரொடியூசர் 5 கோடி, 15 கோடி போட்டு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரில் அவங்களை கூப்பிட்டு பிரித்து கொடுத்தாங்க சார் போன வருஷம், இப்போ என் டிஸ்ட்ரிபியூட்டர் மொத்தத்தில் லாஸ் ஆகி ஒரு டைரக்டர் கிட்ட போய் கெஞ்ச போனா, ஐயா கொஞ்சம் எங்கள் லாஸ் ஆகிட்டோம், அதை கொஞ்சம் கேட்டு ஏதாவது ஒரு பங்கு கொடுங்கன்னு சொன்னால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தமிழனுக்குள் நிலை பற்றிங்களா, படப்பிடிப்பு பூரா பாம்பேயில் நடத்தணுங்க, வாங்கணும் பூரா நம்ம தமிழன், லாஸ் ஆனது பூரா பாபு, டிக்கெட் யாரு, இவங்க பண்ணுற 300 கோடிக்கு யார் பணம் கொடுக்குற சார், நம்ம ரசிகன், நம்ம தமிழ்நாட்டு பணம், ஆனால் இந்த முதலீடு பாம்பே பக்கம் போனால், நான் வெஞ்சி கேட்டு இது நடந்து நடந்து போச்சு, இனிமேல் எல்லா தயாரிப்பாளர்களும் 75% தமிழ்நாட்டிலே படப்பிடிப்பு நடக்கணும், கதைக்கு தேவையானால் ஒரு 25% லண்டனோ பம்பாயோ ஆந்திராவோ எங்கே வேணால் நடத்தலாம், அது நம்ம இந்தியா தான், ஆனால் 75% நம் தொழிலாளிக்கு வேலை வேணாமா சார், தமிழன் எதுக்கு சார் தம்பி இருக்கான், வடநாட்டு பீகாரி அசாம்காரன்னு இங்கே வேலைக்கு விட்டீங்க, கட்டிட தொழில் பாருங்கள், நம்மால் இருக்கானா பாருங்கள், ஹோட்டலில் இருக்கா பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் இருக்கான் சார் வடநாட்டுக்காரன், தமிழை எங்கே சார் இருக்கான், இப்படி அதையும் கொண்டா நீங்கள் உள்ளே விட்டுருவீங்க, எங்கள் ஆளுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க, எங்கள் கதி என்ன என்பதை ஒரு கேள்வியாக வேண்டுகோளாக வைத்து நான் முடிக்க விரும்புறதுக்கு முன்னால், காலையில் ஒரு சத்தியம் தியேட்டரில் யோகி பாபு காமெடி நடிகர் நல்ல தம்பி, அருமையான தம்பி, கஷ்டப்பட்டு இன்றைக்கி முன்னேறியிருக்கார், நல்ல முன்னேற்றம், இன்றைக்கி ஆல்ரவுண்ட் வந்துக்கிட்டு இருக்கார், எல்லா ஹீரோடு நடிக்கிறார், அவர் ஒரு படத்தில் 1 வருஷம் ஆச்சு டப்பிங் பேசலைன்னு ப்ரொடியூசர் வந்து எங்கள் கவுன்சிலில் ப்ரொடியூ கவுன்சில் நடந்து அது ஒரு 3 மாதமாக டப்பிங் பேசாமல் இருக்காருன்னு என்னை ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் ஒரு வேண்டுகோளாக வைங்கன்னு சத்யம் தியேட்டரில் அந்த வேண்டுகோள் வச்சேன், தம்பி யோகி பாபு அந்த படத்தை பேசி முடிச்சு கொடுப்பா நல்லது, நீ இன்னும் வளரணும் அப்படின்னு வாழ்த்தி தான் சொன்னேன், நான் எச்சரிக்கையோ எது கடினமாக சொல்லலை சார், அந்த தம்பி எவ்வளோ நல்லவன் பாருங்கள் சார், எவ்வளோ மரியாதை, சத்யம் தியேட்டரில் பேசி முடிச்சுட்டு அரை மணி நேரம் பொறுத்து கீழே இறங்குறேன், சத்யம் தியேட்டரை விட்டு யோகி பாபு ஃபோன் வருது, அவர் எங்கே இருக்கார் தெரியுமா, அப்போ குஜராத்தில் அரண்மனை 3 ஷூட்டிங்கில் இருக்கார், இந்த வீடியோ எடுத்து சார் உடனே அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவர் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன், அதான் ரெஸ்பான்ஸ், அதான் மரியாதை, அவர் அண்ணே நீங்கள் சத்யம் தியேட்டரில் பேசுனீங்களாம், அண்ணே நான் 5 லட்சம் 10 லட்சம் ஒரு நாளைக்கு வாங்கலன்னே, அவர் இன்கம் டேக்ஸ் பயந்துட்டார், அதனால் அது இல்லைன்னே அது சொன்னீங்களாண்ணே, இல்லை தம்பி இனிமேல் நீ வளர்ந்து இன்னும் 5 லட்சம் 10 லட்சம் வாங்கணும் அப்படின்னு சொன்ன தவிர நீ வாங்குறேன்னு சொல்ல, இல்லைனா நான் சின்ன ப்ரொடியூசர்னா குறைவாக வாங்குறேன்னு, வாங்கு தம்பி அதெல்லாம் புண்ணியம் நல்லது, நம்ம வளர்ந்த பிறகு வளர்த்து விட்டவங்கள நீங்கள் நன்றியோடு நினைக்கணும்,
எல்லா நடிகர்களையும் வென்றேன். உங்களை வளர்த்து விட்டவங்களை நினைச்சு பாருங்க அவங்க கதி என்ன இப்போ என்பது. சொன்ன உடனே அந்த தம்பி என்ன சொன்னார், நான் 9ஆம் தேதி சென்னை வந்துடுறேன், வந்த உடனே அந்த படத்தை பேசி முடிச்சு கொடுத்துட்றேன்னு நல்ல மனசோடு சொன்ன யோகி பாபு ஒரு கைதட்டல் சார். தேங்க்யூ.